பேக் எடுக்கிறாங்க. ஸோ டோன்ட் ஃபர்கட் டு லைக் பட்டன், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நம்ம லைக் பண்ணி போனால் போது போடணும்னா மறுபடியும் போடு தகிட தகிட. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிலைக்கு மேட்ச் ஆஸ்லான பண்ணலாம் இப்போ மூணு ஸ்குவாட் இறங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே மெயின் இதுதான் மெயின் நோவர் போலியா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்குவாட் இறங்கியிருக்காங்க நோவர் போலியால். ஸோ டோன்ட் ஃபர்கட் டு லைக் பட்டன். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஸ்குவாடாக இறங்கியிருக்கே. அண்டு ஜோர்ஜோ பால் ஒரு ஸ்குவாடு, அண்டு ஸ்கல் எல்லாம் இங்கே இறங்கியிருக்காங்க. செவர்லியில் ஸ்கல் மட்டும் தனியாக இறங்கியிருக்காங்க. அண்டு மெயினாக என்னோட ஆர்பி ஆர்பி ரஷ்வுல்ஸ் வந்து இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் சேஃப் கேம் ப்ளே ஆடுவோம்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரில அவங்க பக்கத்துலேயே மைட்டால் டிடபிள்யூ டீம் இருக்காங்கன்னு. ஸோ ஹோப் ஹோப் வந்து சும்மா கேத்தா பொஜிங்கில் இறங்கியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் பெரிய ஸ்குவாட் மிஸ்ஸிங். ஓ சைக்கு சைக் ப்ரோவையும் முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிச்சர் ரெண்டு இருக்குது, ரெண்டில் ஏஞ்சி நபீலும் அண்டு ஏஞ்சி சைலேஷும் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ சைலேஷ் ஒருத்தர் எடுத்திருக்காரு, சைலேஷ் ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஓ சைலேஷை ஒருத்தர் எடுத்துட்டாரு. அவங்க பார்த்தீங்கன்னா டிஜி டிவி செம்மையாக புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி ஸ்குவாடாக முடிச்சிட்டாங்க. ஸோ போன வாட்டி நல்ல விளாண்டு ஏஞ்சி ஸ்குவாடுக்கு இந்த வாட்டி போட்டுன்னு போயிருது. ஸோ இங்கே ஒரு ஃபைட் இருக்கு. ஸோ நோர் பொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் எடுக்கிறாங்க. ஸோ நோர் பொழியில் வெரைட்டி பாடி அடிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தெரில அவர் நல்லா தண்ணிக்குள்ளே தவழ்ந்து போயிட்டுருக்கார், குழந்த மாதிரி தவழ்ந்து போயிட்டுருக்காருன்னு. ஸோ டோன்ட் ஃபர்கட் த லைக் பட்டன். இந்த டிவியில் ரேவன் அந்த அரை விழுந்து ஒருத்தர் மண்டையை போட்டார், அதை பார்த்து இன்னொருத்தர் பயந்து கீழே குச்சி போயிட்டார். ஆல்ஃபா வச்சு தனது இடத்தை பதித்து விட்டார்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாட் கலையாக இருக்குது, ஒன்று வந்து 25, ஒன்று வந்து 4. ஸோ இன்னொன்று மெயினான ஸ்குவாடை காணுமே நம்ம ரஷ்மூல்ஸும் இந்த வாட்டி ஆல்ஃபா அடிக்கவும் நமக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஆல்ஃபாவில் ஒருத்தர் நாக்காயிருக்கார். இப்போ புஷ் பண்ணுறாரு இவர். ஸோ புல்லட் அங்கே இங்கேயும் மாறி மாறி பாயுது. அதில் ஒருத்தர் நாக்காயிட்டாரு, கையோட முடிச்சு விட்டார். நீ என்னடா எங்கள் டீம் விளையாட அடிக்கிற, வாடா நான் உங்கள் டீம் விளையாடிக்கிறேன்டான் சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரில பக்கத்தில் நிஞ்சா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிஞ்சா புஷ் பண்ணுறாரு. நிஞ்சா புஷ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆல்ஃபாவை. ஆல்ஃபாவை புஷ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். இல்லை அவர் கீழே ஓடிட்டார். அண்ட் அவர் சைடு வரையா புஷ் பண்ணுறாரு. இங்கே ஒரு ஃபைட்டை பார்த்தீங்கன்னா நிஞ்சா காலி. நிஞ்சா ஸ்குவாடு இப்போ முடிச்சிட்டாங்க. ஸோ வெற்றிக்கலாமா ஆல்ஃபா ஸ்குவாட் எங்கே நோவர் போலியாடா இப்போ வச்சுருக்காங்க. அண்டு பொச்சிங்கி ரஷ்பூல்ஸ் என்னாச்சுன்னா ரஷ்பூல்ஸு ஷார்ப் போயிட்டு இவர் ரொம்ப நல்ல சப்போர்ட் தந்தார் எங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அது சும்மா நம்ம இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக விளாடணும்ண்ணா, ரொம்ப சீரியஸாக விளாண்டாண்ணா, நம்ம சாஃப்டாக விளாண்டாலே ஷார்ட்டாக தட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த முடி கூட இருக்காங்க போல. ஸோ ரஷ்பூல்ஸ் எங்கே இருக்காங்க. அண்டு ஜோர்ஜோ பால் போயிருக்க ஒரே ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடு தான். அதில் நாலு பேர் வெற்றிகளமாக இருக்காங்க. டிஜி டிவி விபி எல்லாமே நல்லா பெரிய பெரிய ஸ்குவாடு தான். ஸோ நம்ம இங்கே இவங்க இறங்கினாங்களே என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்குவாடாக முடிச்சிட்டாங்க. நம்ம வெட்டி பசங்களில் ரெண்டு பேர் காலியா அதுக்குள்ளே எஸ்எஸ் ஸ்குவாடை காணுமே. ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பர் எஸ்எஸில் ரெண்டு பேர் ரெண்டு கிலோ எடுத்துருந்தாங்க, மிச்சர் ஒருத்தர் புதைச்சிட்டாங்க போல். ஸோ இவருக்கு இவருக்கு நல்ல ஃபைட் வர நல்ல சான்ஸ் இருக்குது. இவர் வேற எங்கேயும் இறங்கியிருக்காரு. விபி ரெட்புல் இவர் சிங்கிளாக தனது டீமை காப்பாற்ற போய்கொண்டிருக்கிறார். ஸோ டிஜி டிவி ஸ்குவாட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜி டிவி தான் நம்ம என்ஜி ஸ்குவாட் ரெஞ்சியை முடித்தது. அண்ட் ஆர்பி போன வாட்டி உங்களுக்கு லக் இல்லை, இந்த வாட்டி சிக்கன் டின்னர் அடிப்பாங்களான்னு பார்ப்போம். அண்ட் பாட்ஸ் பாட் பாட் ஸ்குவாட் வந்துருக்கு பாட். அண்ட் ஸ்கல் அங்கே பாட்டில் ஒருத்தர் செமையாக நாக் ஆகிருக்காரு. டிடபிள்யூ இதை அட்வான்டேஜாக வச்சு புஷ் பண்ணுவாங்களா.
நீங்களாட எங்களை அடிக்கிறீங்க, நாங்களும் உங்களை அடிப்போண்டான்னு சொல்லிட்டு பாட்டிலையும் ஒருத்தர் நாக்கு, டிடபிள்யூலேயும் ஒருத்தர் நாக்கு. ஃபைனலி யார் யாரை புஷ் பண்ண போகிறாங்கன்னு இந்த கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இல்லாட்டி கடைசி சேஃப் ஜோன் இவங்களை புஷ் பண்ண போடுறாரு பார்ப்போம். சிறப்பான தம்பத்தை காமிச்சிட்ருக்காங்க, அங்கே ரெண்டு பேர் நாக் ஆகிட்டாங்க. நான் ஒருத்தர் தான் நாக் ஆயிருக்காரு, அந்த நாக்கான ரிவே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸ்மோக் போட்டுருக்காங்க. இப்போ ஒன்னா நம்பர் டீமே, நாங்களும் உள்ள தாண்டா இருக்கோம். வாங்கடா ஆல்ஃபாவும் இஸ் கம்மிங் ஆன். அண்ட் ஆல்ஃபா உள்ள வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்குவாடும் உள்ள வருது, நாங்களும் உள்ள தாண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள வராங்க. இப்போ பயங்கரமாக ஃபைட் நடக்குது ஆல்ஃபாக்கும் டிடபிள்யூக்கும். ஸோ இது என்ன நேரம் தெரியல, ஆல்ஃபாவும் டிடபிள்யூவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். ஆல்ஃபா டிடபிள்யூ புஷ் பண்ணாமல் ஐயோ பாவமாக போய் வேற ஏதோ டீமை புஷ் பண்ணி நாக் ஆகி செத்துருக்காங்க. ஆல்ஃபா வந்து வேற ஏதோ ஸ்குவாடை முடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க 8 கீழ் எடுத்திருக்காங்க டீம் ஸ்கில்ஸு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். சாரி கைஸ், பின்னாடி ரொம்ப சவுண்டாக இருக்கும், அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. அது ஸ்பீக்கர் கட்டியிருக்காங்க வீட்டு பக்கத்தில், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதாவது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 1-7 மோதிக்கிற நேரம் இதாக இருக்கும். அங்கே பார்த்துட்டாங்க அவங்க ஸ்மோக் போட்டுக்கிறது தெரியுது, அதனால் குட்டாம்போக்கில் போடு 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 தாக்கு 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 தாக்குன்னு தாக்குறாங்க. அந்த காரை வெடிக்க வச்சுட்டாங்க, காரை வெடிக்க வச்சு அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்குவாடுமே ஜோனுக்குள்ளே போக வேண்டிய நிலமை. ஜோனுக்கு வெயிட்டு, ஜோனுக்கு வெளியில் தேவையில்லாத ஃபைட் தான் சொல்லுவேன். ஓ இவர் காருக்குள்ளேருந்து ஓடி விழுந்து குழந்தை மாதிரி விழுந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. ஓ குழந்தை மாதிரி இல்லை, ஓப்பு அடிச்சிருக்காங்க. நேரம் இந்த சிறப்பான தரமான சம்பவம் நடக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தரும் இருக்காரு, ஓப்பை முடிச்சிட்டாங்களா, ஆச்சரியமாக இருக்குப்பா. ஹோப் பிளானை செதுக்கி விட்ருக்காங்க. நமது நிஞ்சாவில் ஒருத்தர் இருக்கார், அது மாதிரி 3 பேர் வேறு நிஞ்சா, அது மாதிரி வேறு வேறு டீமில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா ஹோப்பை செதுக்கி விட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ பாதி ஸ்குவாடு தமிழ் டிமிழ் தமிழ் டிமிழ்னு அடி வாங்கி போயிடுச்சு. ரஷ் புல்ஸ் என்ன பண்ணுறாங்க பாப்போம். ஆர்பி இப்போதைக்கு நம்ம ஃபைட் போவான்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. அந்த ட்ராப் உழுதுப்பா, ட்ராப்புக்கு தான்ப்பா ரெண்டு பேருக்கு ஃபைட் ஆரம்பிக்க போகுது. இந்த ட்ராப் உழுந்து சண்டை அப்படி ஆரம்பிச்சு விட்ருக்கு. இங்கேருந்து ரஷ் புல்ஸ் ட்ராப் எடுக்க வராங்க. அதே மாதிரி இங்கே அந்த ரெண்டாவது டீமும் தனது 3வது ட்ராப்பை ஹன் பண்ண வராங்க. ஸோ யாருக்கு ட்ராப்பே யாருக்கு சாவே என்று கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ரஷ் புல்ஸு டேலண்ட்டாக அந்த சைடு போயிட்டாங்க. அவங்க ரெண்டாம் நம்பரை பார்த்துட்டாங்கன்னு நீங்கள் ஸ்பாட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஐயோ நானாங்க கடைசி அந்த ஃபைட்டில். ஸோ இந்த டீம் ஃபைட் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஏன்னா அவங்கள ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இருக்குது கடைசி ஆறு டீம் தான் மிச்சம் இருக்கு. இவங்களை ரிவே பண்ணிட்டு இருக்காங்க, ரிவே பண்ணி முடிச்சிட்டாங்க. சூப்பர், செம டீம் ஒர்க் பண்ணுறாங்க, ரிவே பண்ணி முடிச்சாங்க. அதேமாதிரி ஒரு குழந்தை மட்டும் தவழ்ந்து முன்னாடி வந்துகிட்டு இருக்குது. ஆளே இல்லாத இடத்துல எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அங்கே ஆளே இல்லை, காரை பஞ்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ஜோன்குள்ளே போக மாட்டோம், நீங்களும் ஜோன்குள்ளே போகக்கூடாதுன்னு. இங்கே இப்போது டீம் உல்ஃபுக்கும் டிடபிள்யூக்கும் அந்த சண்டை ஓயிற மாதிரியே தெரில. அத்தாடி சூப்பராக ஆடிட்டு இருக்காங்களா ரெண்டு பேர். நமக்கேங்க இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இவருக்கெல்லாம் சூப்பராக தெரியுது. ஸோ புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. இவங்களா இப்போ மொதல் அடி வாங்க போகிறது இவராக தான் இருப்பார். முரளி ஹைட்ரா முரளி முந்திக்கினு போய் குந்திக்கினு வர போகிறாரு, அதான் நடக்க போகுது. இப்போது என்னடா பண்ணுறீங்க, நீங்களும் புஷ் பண்ண மாட்டேங்கிங்க, என்னையும் புஷ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹைட்ரா முரளி சொல்லிகிட்டு இருக்காரு.
ஐயப்போ நம்ம 14 நம்பர் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமை இழந்துருக்காங்க. அந்த ஷாட்டு விழுந்து பாருங்க, ஏடபிள்யூஎம் போடு தகிட தகிட வேற லெவலாக போயிட்டு நடக்குதுங்க. டிஎம் தமிழை வச்சு டங்கு 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 ஸ்னைப்பர் வாரியோ போட்டு நொறுக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு எமுலேட்டர் பிளேயரு, ஆனால் அவர் என்ன பிளேயர் தெரியல, வசமான அறவழுது, அவருக்கு உசுறு ரொம்ப கம்மி. ஐயோ பின்னாடி தட்டி விட்டாங்களேப்பா இவரை, என்ன பண்ணுவார் இவர்? ஓ சூப்பராக ரிவே பண்ணியிருக்காரு, டிஸ்டன்ஸில் உட்காந்து ரிவே பண்ணியிருக்காரு. அப்போ தான் நேடு போட்டான், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓ முடிச்சிட்டாங்கப்பா, ஹைட்ரா முரளி இப்போ பறந்து வராரு. அவருக்கு அவன் டீம் ஆள் போடுற நேடு அவருக்கே கவுந்து விட்டுக்கிட்டு இப்போ ஹைட்ரா முரளி சொன்ன மாதிரி குந்திக்கிட்டு போயிட்டாரு. ஸ்னைப்பர் வாரியோவும் அந்த மாதிரி ஸ்னைப்பர் வாரியோவெலாம் முடிச்சிட்டாங்க. ஸ்னைப்பர் வாரியோ வெல் ட்ரை ப்ரோ, நீங்கள் ஒருத்தர் என்ன ப்ரோ பண்ண முடியும், செம்மையாக வந்தீங்க ப்ரோ. ஆனால் கடைசியில் ஹைட்ரா முரளியும் ஸ்வாகா போகிறாரு. ஆர்பி ஆர்பிக்கும் ஆர்பி புஷ் பண்ணிட்டாங்க அவங்களன்னு நினைக்கிறேன். ஆர்பி வாங்கடா 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 பார்த்துருவோம், நான் மோதி பார்த்துருவோம், ஒன்று நீங்கள் உயிரோடு இருக்கணும் இல்லை நாங்கள் உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல. அங்கே ஒரு நெருப்பு மலை எரிச்சு விட்டுருக்காரு. மோட்டோகால் செமையாக கனெக்ட் ஆகிருக்கு நினைக்கிறேன். இல்லைப்பா ஜஸ்ட் மிஷில் தப்பிச்சாங்க அவங்க டீம் ஃபுல்லாக. ஆர்பி அமேசாங்கே கொடுத்தாரு, செமையாக கன்வெர்ட் செம்மையாக டைவெர்ட் பண்ணுறாங்க அவங்க டீம் மெம்பர்ஸு. ஆர்பி ஆர்பி அமேஜ் ரெண்டு பேரும் நான் அது ஆர்பி அமேஜ் கிட்ட ரெண்டு பேர் போகும்போது ஸ்குவாடே முடிச்சிட்டாங்க. ஆர்பி போங்கடா, போன மேட்ச் எங்களே அடிக்கிறீங்க, இந்த மேட்ச் நாங்கள் வெரைட்டி செய்கிறோம்னு சொல்லிட்டு ஜோனுக்கு வெளியே போய் இந்த தேவையில்லாத ஃபைட் எடுத்து தனக்கு சாதகமாக அமைச்சிருக்காங்க ஆர்பி. ஸோ வெல்டன் ஆர்பி, மிச்சம் இருக்குது நாலேஜ் ஸ்குவாடு. டீம் உல்ஃபு கல் டீம் உல்ஃபு ஆர்பியை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த வசமான அற டீம் உல்ஃபு டிரைவர் சீட்டுக்கு வச்சாங்க பாருங்க, அறாங்க. ஆர்பி இப்போ தான்ப்பா ஃபைட் எடுத்துகிட்டு வந்தார், அதுக்குள்ளே அவங்களுக்கு இன்னொரு ஃபைட்டா ஆர்பிக்கு. இருங்கடா நாங்கள் அடிக்கிறோம்டா சொல்லிட்டு ஆர்பியில் ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்பி இப்போது பரிதாபமான நிலையில் இருக்காங்க. ஓ டிடபிள்யூ ஜோனுக்கு வெளியவே காலி ஒருத்தர், இன்னும் ஒரு ஸ்குவாட் இருக்காப்பா ஸ்கல். இது நாலுமே பெரிய ஸ்குவாடு, டிஎம் டிடபிள்யூ ஸ்கல் ஆர்பி. நினச்சி பார்க்க முடியாத ஃபைட்டு அமைய போகுது இந்த மேட்ச்சு. ஆர்பி அமேசும் ஆர்பி ஷார்ப் போயிட்டே இருக்காது, ஒரு எமுலேட்டர் பிளேயர் ஒரு மொபைல் பிளேயர் இருக்காங்க. ஆர்பி ஷார்புக்கு வைக்கிறாங்க அறா, ஆர்பி ஷார்ப்பு ஸ்கல்லை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கல் நின்று இருக்குதான் அந்த ஓ ஸ்கல்லு வந்து ஸ்கல்லு வந்து ஆர்பி ஷார்ப்பாக முடிச்சிட்டாங்க. ஆனால் செமையான ஒரு சின்ன இடத்துல வந்து ரிப்பே பண்ணியிருக்காங்க ஸ்கல். அல்ஃபா இப்போ முந்திட்டு ஏறுறாரு ஸ்கல், அல்ஃபா ஏறிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா இது ரொம்ப தூரம், ஸ்கோப் போட்டு ஆர்பியை நினைக்கிறாங்க. சூப்பராக செமையாக அவங்க டீம் மேட்ச் வரதுக்குள்ளே அவங்க டீமை ரிவே பண்ணி ஆர்பி தனது டீம் இதை காப்பாற்றிக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆர்பி ஷார்ப் ப்ரோக்கு. ஓ ஆர்பி ஷார்ப்பு அனதர் ஒன் டைம் நாக் ஆகிருக்காங்க. அவங்க டீம் சுற்றி 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 ஆடுறப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்குவாட் முடிச்சது அவங்க தப்பா. டீம் உல்ஃபுக்கும் டீம் கல்லுக்கும் அற விடுற மாதிரியே தெரில, ஏன்னா கல்லும் டேஞ்சரான பொசிஷனில் தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆர்பி ஷார்ப்பு இப்போ வந்து இது எனக்கு தேவையே இல்லை, அவங்க தண்டே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஓ பேக் டு பேக் நாக் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்பி ஷார்ப்பா. சரி இவனையும் ரிவே பண்ண முடியாதுப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு ஆர்பியில் இன்னொருத்தர் வந்து கிளம்பிட்டாரு, அவரையும் முடிச்சிட்டாங்க. ஸோ ஆர்பி ஆல்சோ காட். இப்போ பார்த்தீங்கன்னா உல்ஃபி ஸ்கல்லி ரெண்டு பேரும் மோதிக்க நேரமாக இருக்குமா இது? அந்த கார் 98 காய், தட் கார் 98 காய் தான் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க சைடில் இருக்காங்கன்னு தெரில போல, அவங்களுக்கு மினி கார் 98 M24 சூப்பர் சூப்பர் கண்ணாக வச்சுருக்காங்க. DP28 எல்லாமே நல்ல கண் தான், நல்ல கண்ணை வச்சுடுறதுக்கு சிக்கன் டின்னர் அடிக்கணுமே. ரெண்டு ஸ்குவாடு தான் இன்னும் அந்த ஒருத்தர் வந்து டிடபிள்யூக்கு டிஎம்முக்கு ஜோன் வாக்காவே அமையல, ஸ்கல்லுக்கும் டிடபிள்யூ டீம் உல்ஃபுக்கும் தான் ஜோன் அமைஞ்சிருக்கு. அந்த வேறு என்ன ஆக போகிறாருன்னு பார்ப்போம்.
மேலே வந்து மேலே ஸ்கல் இருக்கிறது தெரியாமல் தலைவன் உள்ளே போடுறாரு. சூப்பர் செமையா சோங்கல் வந்து படிச்சிட்டாரு. ஸ்கல்லுக்கும் உல்ஃபுக்குமான சண்டை இதோ உங்கள் நேரடியில். அந்த தட் கார் 98 கை டிஎம்ஏவும் முடிச்சு விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அக்கா சூப்பராக அடித்தாங்க. சமையா DP22 ஸ்ப்ரே பண்ணுறாரு. இவங்களுக்கு 3-man இவங்க 4, ஆனால் 3-man அட்வான்டேஜுக்கு தான் ஜோன் அட்வான்டேஜ். 3-man தான் ஜோன் அட்வான்டேஜ். உல்ஃபுக்கு ஜோன் அட்வான்டேஜும் இல்லை. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க? இது ஒரு 3-man கிளச் அமையமா? 3-man இது ஒரு கிளச்சாக அமையமா? அந்த மேட்ச் 4-man முடிப்பாங்களா உல்ஃபாஸ் கல்லா? ஸோ சூப்பராக இங்கே ஒருத்தர் நாக் ஆகிருக்காரு. இங்கே புல்லட் பாஸ் ஆகுது, இங்கே புல்லட் பாஸ் ஆகுது. செம்மையா ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க. ஐயோ கல்லுலேயே ஒருத்தர் நாக்கு, ரெண்டுக்கு ரெண்டு. வாங்க மோதி பார்த்துருவோம் சொல்லிட்டு ரெண்டுக்கு ரெண்டு முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ ஒன் ஆன். ஓ ஸ்கல்லு சூப்பராக வந்துடுறாங்க. ஸ்கல்லு சுற்றி வராரு. அப்படி சுற்றி வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. ஒன் மேன் ஒருத்தர் 3-man கிளச்சா அமையமா இது பார்ப்போம். சூப்பரே செம்மையா போட்டிருக்கு. ரெண்டு பேரை தூக்கிருக்காரு. சூப்பரே வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். 1-3 செம கிளச்சி. போட 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 போட